அன்புள்ளங்களே, காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் எல்லாருமே சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்று. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சைல்டு சைக்காலஜி, குழந்தைகள் மனவியல். அதாவது பிறப்புலேருந்து 2 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து என்ன இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனையும் அவங்களுக்கு அப்படின்னா அந்த புறமணம் என்ற அந்த நிலையும் இருக்காது. அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு என்ற அந்த நிலையும் இருக்காது. அவங்க உள்மனதில் தான் அவங்க வந்து என்ன செய்வாங்கனாக்க செயல்படுவாங்க. இந்த பிறந்ததுலேருந்து 2 வயது குழந்தைகள் அதான் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது உண்மை போய் எதுவுமே தெரியாது. ஏன்னா புறமணம் என்ற சிந்திக்கும் தன்மையும் அவங்களுக்கு இருக்காது. அதன் பிறகு பகுத்தறிவும் இருக்காது. இந்த குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னானுமோ செய்வாங்க தெரியுங்களா, அங்கே ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, அதை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த குழந்தை ஏசுவீங்க, திட்டுவீங்க, அடிக்குவீங்க, என்னங்களா செய்வாங்க அந்த பிள்ளைங்க. அந்த குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து என்ன சொன்ன புறமணமும் இல்லை, அடுத்தது புறமணம் இல்லைனாக்க சிந்திக்கும் ஆற்றல் அவங்களுக்கு இருக்காது, மேற்கொண்டு பகுத்தறிவும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிலையில தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிறப்புலேருந்து 2 வயது குழந்தைகளை பற்றி பேசணும்னா, பிறந்தவனே நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தைங்க ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் தூங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த உடல் என்பது ஒரு புது வீடு. இந்த புது வீட்டில் வந்து அவங்க தங்குறாங்க. இந்த உடல் வந்து ஒரு வீடு இல்லையா. ஸோ புது வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ சொகுசாக இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த ஆன்மா எந்த லோகத்தில் இருந்துச்சோ அந்த லோகத்துக்கு அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். அந்த லோகத்துக்கு போகும்போது இந்த உடம்பு என்ன செஞ்சிடும், தூங்க போட்டுரும். அதுதான் நீங்கள் பாருங்கள், குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அண்ட் ஏறக்குறைய 16 நாளைக்கு அவங்க உச்சி கொலகோல்னு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மா அந்த உச்சிலேருந்து வெளியாகுவதற்காக தான். அது வெளியாகி எங்கே போகுது, ஏற்கனவே எந்த லோகத்தில் இருந்துச்சோ அங்கே போய் அவங்களுடைய நண்பர்களை பார்க்க போவாங்க. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும், என்ன அது புதுசாக சொல்கிறாருன்ட்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு உடல், அந்த குழந்தைக்கு இந்த உடல் தான் அதோட வீடு. ஏற்கனவே இருந்த லோகம் என்பது இன்னொரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே அடிக்கடி எதுக்காக அங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய நண்பர்கள்லாம் அங்கே இருந்தாங்க, அது ஒரு லோகம். ஸோ என்ன செய்கிறாங்க, இந்த புது வீடு என்ற இந்த உடலுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் சொகுசாக இல்லை. அதனால தான் அடிக்கடி அந்த பழைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பழைய லோகத்தில் போய் அவங்க பழைய நண்பர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துச்சுன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தையோட முகத்தை பாருங்கள், அப்படியே அவங்க சிரிப்பாங்க, தூங்கிக்கிட்டே சிரிப்பாங்க, ஒரு புன்னகையோடு இருப்பாங்க. இது என்ன தெரியுங்களா, அது அந்த இடத்துல அந்த ஆன்மா ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வை அனுபவிக்குது. அதனால தான் இந்த முகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்கலாம், ஒரு புன்னகையை பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் வந்து அந்த குழந்தைகள் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது முகத்தில் வந்து ஒரு வெம்புற மாதிரி, அழுகிற மாதிரி, ஒரு மாதிரியாக இருக்கும். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லோகத்தில் வந்து இந்த ஆன்மா என்ன செய்யுது, ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தை அனுபவிக்குது. அந்த மாதிரி அனுபவிக்கும் போது இந்த முகத்தில் என்ன காட்டும், ஒரு சோகமான காட்சி காட்டும். இதுதான் விஷயமேங்க. ஸோ உங்கள் குழந்தைகள் பெத்த பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓ என்னமோ நடக்குதா, இந்த ஆன்மா வந்து வெளியில் போய் அந்த லோகத்தில் எதுவும் அனுபவிக்குது, அதை தான் வந்து இந்த முகத்தில் காட்டுது என்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மா அடிக்கடி இந்த உடலை விட்டு குழந்தையாக இருக்கும் போது அந்த லோகத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த லோகத்துக்கு போகும்போது என்னாகும், இந்த உடல்லேருந்து வெளியாகுதா இல்லையா, வெளியாகும் போது மீண்டும் வரும்போது உடம்புக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கும், ஒரு ஜேக் கொடுக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் படுத்து தூங்கும் போது அவர் போய் தட்டி எழுப்பும் போது என்னங்க டக்குன்னு இழுக்கிறாங்களா இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆன்மா வெளியே போயிட்டு உள்ளுக்கு வரும்போது உடம்புக்கு ஒரு ஆட்டத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பயப்படுறாங்க, என்னமோ தெரியலங்க, என் குழந்தைக்கு வந்து அடிக்கடி திடுக்கு திடுக்குனு தூக்கி போடுது. திடுக்கு திடுக்குன்னு தூக்கி போடுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மை வெளியே போயிட்டு மீண்டும் உள்ளுக்கு வர்றதுனால தாங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, ஆனால் என்னோடய அனுபவத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை தெரியுங்களா. ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை, காரணம் என்னவென்றால்,
இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் அந்த கர்மா அவங்களுக்கு இல்லை. கர்மா என்பது என்ன? ஒரு நாளைக்கு முழுமையாக அதை பேசும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்மா என்பது செயல்பாடு. கர்மா என்பது சன்ஸ்கிரிட் வார்த்தை, தமிழில் வந்து செயல், ஆங்கிலத்தில் ஆக்ஷன். இப்பொழுது ஒரு பெற்றோருக்கு வந்து மூன்று குழந்தைங்க இருந்தாங்கனாக்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா யாருக்கு செயல்பாடு கூட? மூன்று குழந்தைகள் பெற்றவங்களுக்கு தான் செயல்பாடு கூட. செயல்பாடுனா கர்மா கூட. ஒரே ஒரு குழந்தை கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு செயல்பாடு குறைவு, அப்படின்னா கர்மா குறைவு. அப்படி என்றால் குழந்தையே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கர்மா இல்லை, அந்த செயல்பாடு இல்லை. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, திருமணமாகி 5 வருஷமாயிருச்சு, 10 வருஷமாயிருச்சு, எங்களுக்கு குழந்தையே இல்லைன்ட்டு. இதை வந்து நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியமே இல்லைங்க. நாம் எல்லோரும் இந்த பூமிக்கு வர காரணம் என்னவென்றால் ஏதோ ஒரு அனுபவத்திற்காக தான். முற்பிறவியில் நம்ம என்னென்ன நம்ம செஞ்சோமோ அதற்கு ஏற்றவாறு தான் இந்த பிறவியில் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக வரும். ஸோ அப்படி இருக்கையில் இந்த பிறவியில் உங்களுக்கு அந்த குழந்தைகள் என்ற கருமா இல்லை. ஆகவே இதை வந்து நீங்கள் பொருட்படுத்தணும்னு அவசியமே இல்லை. சந்தோஷமாக இருங்க. ஒரே ஒரு உண்மையை உணருங்களேன், நமக்கு இந்த பிறவியில் என்ன தேவையோ அதற்கேற்றவாறு நாம் வகுத்து வைப்போம். நம்ம கருமாக்கத்தக்க இறைவன் ஆசீர்வாதம் இருந்தால். ஆகவே இது வந்து பிறப்பிலிருந்து 2 வயது குழந்தையோட மனநிலை எப்படி செயல்படுது என்று சொன்னேன். ஆகவே அன்புள்ளங்களே, இது வந்து பிறப்பிலிருந்து 4 வயது குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, சிந்தனையும் இருக்காது, மேற்கொண்டு பகுத்தறிவும் இருக்காது. ஆகவே இப்பொழுது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா,